போல பட் நானும் உங்களை மாதிரி இதில் தான் பார்த்தேன் சார். அரசினுடைய ஏற்பாடுகளில் ஒரு சில விமர்சனங்கள் இசைநிகழ்ச்சி சம்பந்தமா இல்லை காவல்துறை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதிகமாக கூட்டம் வந்ததுனால கடைசி நிமிஷத்தில் அதிகமாக கூட்டம் வந்ததுனால ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதுமாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதுமேல் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பட் சமூக வலைதளங்களில் ஏஆர் ரஹ்மானை டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வருது கவனிச்சிக்கலாம். குறிப்பாக ரைட் விங் பர்சன்ஸ் ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். சரியான யார் உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக அரசு எடுக்கும். சரி, நீங்கள் சனாதனம் குறித்து பேசுனதுக்கு சோனியா காந்தியும் ராகுல் சனாதனத்தை விட்டு 7.5 லட்சம் கோடி ஊழல் பற்றி கொஞ்சம் பேசுவோமா? ஓகே சார், அதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. மணிப்பூர் இஷ்யூ பற்றி பேசுங்க, சனாதனம் பற்றி அப்புறமா பேசுவோம். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். தொடர்ந்து 200 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை மட்டுமே இப்போ பேசாதீங்க. கண்டிப்பாக அதை பற்றி பேசி தான் ஆகணும். அதை பற்றி பேசுவோம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும், அதை விரட்டணும். முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க வெற்றி கூட்டணியாடு அறிவிச்சு இப்ப கேம்பெயினிங் கிட்டத்தட்ட போயிட்டு தான் இருக்கு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வரும், அதை எதிர்கொள்ள தயாரா இருங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி மீட்டிங்ல பேசியிருக்காரு. அப்படியா? அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்டனம் தெரிவித்தார், எதிர்ப்பு தெரிவித்தார். இப்போ ஒரு நிறைய சொல்லியிருக்கேன்ல, அவர் கண்டினியூஸாக தோல்வி, ஒரு ஒரு தேர்தலாக தோல்வி, கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்தல் தோல்வி நினைக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், இப்படி கண்டினியூஸாக தோல்வி. ஒரே நாளில் ஒரே தேர்தல்னா ஒரே தோல்வியை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கலாம்ல. தொடர்ந்து அடி வாங்கிறதுக்குல ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் அவர் அதை ஓகேன்னு சொல்கிறாரு. ஒரு கோடி ரூபாய் இருக்கு கேட்டு வழக்கு போ நீங்க எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசக்கூடாது அப்படின்னு தடை கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு.